ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பார்க்க போறது த லார்ட்ஸ் ஆஃப் ரிங்கோட தொடர்ச்சியான த ரிங்ஸ் ஆஃப் த பவர். அதுல சீசன் ஒன்ல எபிசோட் டூ தான் பார்க்க போறோம். ஆட்ரிஃப்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த தலைப்புக்கு கீழே பிரம்மாண்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலைஞ்சு தெரியறது, அதாவது அந்த ஊர் மக்கள் எப்படி அலைஞ்சு தெரியறாங்க, கிளாட்ரியல் எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது கலையரா அப்படிங்கறத இந்த கதை சுருக்கத்தை கொடுத்திருக்காங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல சொர்க்கத்தை புறக்கணிச்சுட்டு கடல்ல குதிச்ச கிளாட்ரியல் கரையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கா. அவ தானாவே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஊருக்குள்ள பாப்பியும் நோரியும் அந்த மனுஷனை வியந்து பாத்துட்டு இருக்காங்க. நோரி கிட்டக்க போக, பாப்பி கிட்டக்க போகாத, அவன் வந்து தீய விலங்கா இருக்கும், யாருன்னே தெரியலன்னு. இல்ல, அவன் மனுஷன் தான், பார்த்தா தெரியலையா, அவன் கிட்டக்க போலாம், அவனுக்கு உதவி செய்யலாம், கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காரு, நம்ம அவனுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும், எதுக்கு நம்ம கிராமத்துல வந்து விழணும், அவனுக்கு நம்ம உதவி செய்யறது கடமை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பாப்பி அவன் செத்து போயிட்டான்னு சொல்றான், இல்ல அவன் சாகல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே எதிர்பாராத விதமா நோரி அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுறா, உருண்டு போய் அவன் பக்கத்துல விழுந்துடுறா. அந்த சமயத்துல பார்த்தா அந்த நெருப்பு ஜுவாலைகள் எதுவுமே அவ்வளவு சுடல, இந்த நெருப்பு ஜுவாலைகள் எதுவும் சுடலன்னு பாப்பி, அது எனக்கு தெரியுது, நீ முதல்ல அங்கிருந்து எழுந்து வா, அதுக்குள்ள அந்த விலங்கு ஏதாவது புடிச்சிட போகுது அப்படிங்கிற, அது விலங்கு இல்ல மனுஷன், நல்லா பாரு அப்படிங்கிறா. டக்குன்னு அவகிட்ட திரும்பி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மனுஷனுக்கு உயிர் வந்து டக்குன்னு அவ கைய புடிச்சிருது. அந்த சமயத்துல அவ கண்ணும் அந்த மனுஷனோட கண்ணும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாக்குது. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பாப்பி இந்த பக்கம் நோரிய கூப்பிட அவ டக்குன்னு திரும்பி பாக்குறா. அந்த சமயத்துல பார்த்தா அங்க இருக்கிற கட்டைகள் நெருப்புகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த மனிதனோட பவர் எழுந்து மொத்தம கீழே விழுந்துருது. அவனும் சோந்து படுத்துறான். மயக்கத்துக்கு போனவனை எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்க்கணும் அப்படின்ட்டு நோரி சொல்றா. அதெல்லாம் வேண்டான்னு பாப்பி சொல்றா, இல்ல அந்த இடத்துல நரிகள்லாம் வந்து இவனை சாப்பிடுறோம், நம்ம காப்பாத்தி அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம்னா இது ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, நீ ஊர்ல யாருக்கும் தீ சொல்லாத, நமக்காக கடவுள் இங்க அனுப்பி வச்சாருன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இவன் ஒரு மாமிசமல மாதிரி இருக்கான், என்னால தனிய தூக்க முடியாது, வந்து ஹெல்ப் பண்ணு பாப்பி அப்படின்னு கூப்பிட எப்படியோ ஒரு வழியா அவனை ஒரு கடவண்டியில தூக்கி அவனை கரை சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, இன்னும் ரெண்டு பெண்களும், என்னவோ ஏதோ நடக்கிறதெல்லாம் எதுவும் சரியில்லை, கிட்ட சகுனமாவே இருக்கு, திடீர்னு வால் நட்சத்திரம் விழுகுது, நம்ம டென்ட்ட காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா, இல்ல இல்ல நமக்கு திருவிழா இருக்கு, என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ளே இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, பிரம்மையா இருக்கும், ஒரு நட்சத்திரம் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவரை அனுப்பி வைக்க சடா டக்குன்னு நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா இந்த பக்கம் யாரோ அந்த பக்கம் யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல, இந்த ரெண்டு குழந்தைகளும் அங்க இருக்க துணிமணி எல்லாம் திருடிக்கிட்டு அவனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு அந்த துணிமணிகளை போட்டு விட்டு கட்ட வண்டியில கூட்டிட்டு போனாங்க இல்லையா, போற வழியிலேயே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. டக்குன்னு அந்த கட்ட வண்டி உருண்டு பேக் சைடா ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருது. அவன் வெயிட் தாங்க முடியாம இதை துரத்திக்கிட்டே போயிட்டு அந்த கட்ட வண்டியை பிடிச்சிடுறாங்க எப்படியோ ஒரு வழியா. சரி, இவனை எங்க மறைச்சு வைக்கிறது, காட்டுக்குள்ளே மறைச்சு வைக்கலான்ட்டு ஒரு டென்ட்ட கட்டுறாங்க. அதுவும் அவங்க சைக்குதான் இருக்குது. இவனை பார்த்தா ரொம்ப ஆறடிக்கு வளர்ந்த மனுஷனா இருக்கான். இவனை அந்த டென்ட்டுக்குள்ள போட்டு வைக்கிறாங்க, பட் அவங்களால கம்ப்ளீட்டா மூடி வைக்க முடியல, அவன் காலெல்லாம் வெளியில நிட்டு இருக்க. இந்த பக்கம் ஊருக்குள்ள அரௌண்டிரும் பிரவுன் மீனும் நோட்டமிட போனாங்க இல்லையா சவுத்துல, அந்த சைடு ஊரே எரிஞ்சு கடந்தது இல்லைங்களா, ஸ்பாட்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஊருக்குள்ள போய் பாக்குறாங்க, யாருமே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒரு டெட் பாடியாவது கிடக்கும் இல்லைங்களா, அது எதுவுமே இல்ல, அடிப்பட்டவங்களையும் காணோம். ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னு வியந்து ஒரு ஒரு இடமா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க வீடு இது, இவங்க வீடு இதுன்னு பிரவுன் மீன் சொல்ல டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஒரு பெரிய பள்ளம் தோண்டி இருக்கு, இது மனுஷர்கள் தோண்டின மாதிரி இல்ல, வேற மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி நான் என்னன்னு பாக்குறேன், நீ அதுக்குள்ள ஊருக்குள்ள போயிட்டு எல்லாரையும் உஷார் படுத்து அப்படின்னு பிரவுன் மீன் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிடறான். அந்த பள்ளத்தை உத்து நோக்குறான், அது பெரிய குகை மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல மிடில் இயர்ல எரிகோன காட்டுறாங்க, அங்க எல்ரோட கலபிரிம்போரும் பேசிட்டு இருக்காங்க. கலபிரிம்போர் கலைகள்ல ஆர்வம் வாய்ந்தவர், நம்ம போன சீன்லயே பார்த்தோம் இல்லைங்களா, அவரு போர் ஆயுதங்கள் செய்யறதுலயும் அது மட்டும் இல்ல கோட்டைகளை கட்டுறதுலயும் பெரிய வல்லவர். ரெண்டு பேரும் அவங்க கலைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு போர் ஆயுதமான ஒரு ஹேமர் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எல்ரோட் இந்த ஆயுதம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்ப காட்டுறாரு. அந்த மேப்ப பார்த்த எல்ரோட், இவ்வளவு பெரிய கோட்டையை கட்ட போறீங்களா அப்படின்னு, ஆமா இந்த கோட்டை பார்த்தா டிராகனோட நாக்கு மாதிரி இருக்கும், இதுல பெரிய மாயாஜாலங்கள்லாம் நிரப்பி நான் கட்ட போறேன், இது ஸ்பெஷலான இடத்துலயும் ஸ்பெஷலான ஆயுதங்களையும் கூட்டு நான் கட்ட போறேன், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆட்கள் பத்தாது அப்படின்னு, உங்களுக்கு வேற ஆட்கள் ஏதாவது தேவைப்படுதா, அதாவது நம்ம ஆள் எல்ஃப்ஸ் இல்லாம வேற இனத்தினரை நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்னு எல்ரோட் கேக்க, சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், அவனை நம்ம இன்வைட் பண்ணா அவன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவான் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா வா போலாம், எங்க இருக்க உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேக்க, கசாடம்ல டூரின் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு, ஓ டூரின் இனத்தோரை சேர்ந்தவங்களா, அவங்க ரொம்ப கலையில வல்லவர்கள், அவங்க செய்யற கலைகளை நம்மளால பாக்க முடியுமா, அவங்களோட ஒர்க் ஷாப் எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க கூட்டத்துல போறதுக்கு அனுமதிப்பாங்களா, ஏன் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், என்ன அவன் எப்படி வரவேற்கிறான்னு மட்டும் பாருங்க, தாரத்தம்பட்டெல்லாம் வச்சு பயங்கர வரவேற்பு கொடுப்பான், உணவு பரிமாறதுல இருந்து எல்லா விஷயமும் நமக்கு செஞ்சு கொடுப்பான், அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து நம்ம வேலைகளையும் முடிச்சு கொடுப்பான் அப்படின்னு பேசிட்டு அவங்க கோட்டை வாசல்ல போய் நிக்கிறாங்க. ஒரு பெரிய அருவி மாதிரி கொட்டுது, அந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கு, அதுல ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஓபன் ஆகுது, இவங்க அதை நெருங்கின உடனே நான் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
பாக்குறாங்க. எல்ரோட பார்த்த வாயிலுக்கு அவளன் நீ எல்லாம் வர முடியாது நோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறாரு. அடுத்து நான் டூரினோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன் பா கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு டூரினோட ஃப்ரெண்டு தான் டூரின் ஒன்னா உள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்ராடுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. கேலபிரிம்போர் நீங்க போயிட்டு வாங்க நான் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன் கண்டிப்பா கதவு திறந்துரும் அப்படின்றான். என்ன வார்த்தை சொல்ல போற அப்படின்னு எனக்கு சிங்கித்தாரா உரிமை வேணும் அப்படின்னு கேக்குறான். சிங்கித்தாரா உரிமைனா அவங்க ஒரு போட்டி வச்சிருப்பாங்க அந்த போட்டியில ஜெயிச்சா அவங்களுக்கான சன்மானம் கிடைக்கும் அவங்களுக்கான வேலையை அவங்க சாதிச்சுக்கலாம்னு இவன் சொல்றான். அதை கேட்ட உடனே வாயில் காவல் நடக்கப்படுது. அங்க பாத்தீங்கன்னா படை வீரர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவன் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனோம்னா டோரினுக்கு ஒரே மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டை வரவேற்காம போட்டிக்கு வந்தவனை வரவேற்கிற மாதிரியே வரவேத்து தெரியவா போட்டி போடலாம் இந்த கல்லும் இந்த சுத்தியலும் உனக்கு அதே மாதிரி இங்க ஒரு பாறை இருக்கு இந்த பாறையை நான் உடைக்கிறேன் இல்ல நீ உடைக்கிற நான் உடைச்சு இதுல ஜெயிச்சேனா நீ உடனே இமீடியட்டா வெளியில போயிடணும் அதே நீ உடைச்சு ஜெயிச்சினா உனக்கான சன்மானங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்குது. ஆளுக்கு ஒரு பாறையில ஒரு சுத்தியல வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நோரி அந்த வளர்ந்த வினோதமான மனுஷனை பார்க்க போயிருக்கா. அங்க போயிட்டு அவங்க கிட்ட வணக்கம்னு சொன்னோம்னா டக்குன்னு பார்த்து ஏன்னா அது சுய நினைவு திரும்பிடுச்சு டக்குன்னு பார்த்து உருமும் பாருங்க அந்த இடத்துல பெரிய புயலே வரும். ஐயோ நான் தான் என்ன பாரு ஞாபகம் இல்லையா நேத்தான் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க போட்டிருக்கேன் இந்த உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இது நத்தைகள் இருக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் அதே மாதிரி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ ஒரு நத்தை எடுத்து சாப்பிட்டு காட்டுறான். டக்குன்னு அதை பார்த்தாது அப்படியே மொத்த நத்தையும் கடிச்சே சாப்பிடுது. அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும் ஓடெல்லாம் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது அப்படின்னு அவ சொல்ல அதே சமயத்துல ஊருக்குள்ள காட்டுறாங்க. நோரி எங்க போனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா ஈஸியா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு பெரிய தோரணை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதை எடுத்து தூக்கி நிமித்தி கட்டணும். ஊர் மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து அதை தூக்கி நிமித்தி கட்டுவாங்க. அதுல முன்னாடி நிக்கிறது அவங்க அப்பா தான். அந்த சமயத்துல அவரோட காலு டமால்னு உடஞ்சு போயிடுது. அதை பார்த்த பாப்பி ஐயோ நோரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமே காட்டுக்குள்ள ஓடி வரா. அவ வந்ததை பார்த்தோன்ன இந்த மலந்துகிட்டவன் உருமுறான் என்ன இவன் உருமுறான் பயப்படாத பயப்படாத இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் இது இவ்வளவு நானும் தான் சேர்ந்து உன்ன தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டோம் உன்னை காப்பாத்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு அதை ஒன்னும் பண்ணல பாப்பிய பார்த்து. அதெல்லாம் இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு உன்ன தேடிட்டு இருக்காங்க வா ஊருக்குள்ளன்னு இவன் ஊருக்குள்ள போய் பாக்குறான். உங்க அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அவங்க அம்மாவுக்கு சம்ம கோவம் எங்க போன நீ அப்படின்ற மாதிரி நீ போய் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க வாட்டரையும் உப்பு கலந்த மண்ணையும் எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு கூட எடுத்துட்டு கிளம்புறா. ஊர்ல இருக்கவங்க மொத்த பேர் கேக்குறாங்க என்ன பாச்சு உன் காலுக்கு நீங்க தான் பாத்தீங்கல்ல கால் நல்லா உடஞ்சிருச்சுல அப்படின்ட்டு இன்னொரு லேடி சொல்ல அப்படியே பாப்பிக்கும் வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போறதுகள். இந்த பக்கம் கிராடரியே கடல்ல நீந்தி நீந்தி டயர்டாயி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பயணம் பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா வினோதமான சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னன்னு அவளோட கூர்வால உருவிட்டு என்ன வருது ஏது வருதுன்னு பாக்குறா. அந்த சமயத்துல ஒரு பாய்மர கப்பல் மிதந்து வந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தா கொஞ்சம் மக்களும் சில பேரும் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஊரை விட்டு ஓடி வர மாதிரியே இருக்குது. அந்த படகுல இருக்க ஒரு அம்மா இவ தத்தளிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவளை காப்பாத்தலாம்னு அங்க இருக்க ஆள் ஒருத்தன் அதெல்லாம் யாரும் அந்நியர்களை காப்பாத்த கூடாது யார் யாருன்னே தெரியாம நம்ம காப்பாத்தி இந்த பாய்மர கப்பலையும் நம்ம விடணுமா அப்படின்ற அவ ஒரு பொண்ணுதான் அவ ஆபத்தானவ கிடையாது என்ன ஏதுன்னு விசாரிப்போன்ட்டு அவளை படகுல தூக்கி உட்கார வைக்கிறாங்க. தண்ணி குடுக்கறா. அந்த தண்ணியை முதல்ல புடுங்கிறான். முதல்ல நீ யாரு என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு கப்பல்ல இருந்து தவறி விழுந்துட்டேன் என்ன காப்பாத்தி என்ன கரை சேர்த்தா போதும் அப்படின்னு இவ கப்பல்ல இருந்து தவறி விழுந்த மாதிரி கிடையாது யாரு என்னன்னே தெரியல அப்படின்றாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அந்த கூட்டத்துல ஒருத்தன் இவளோட காதை பாத்துறான் அங்க நடக்கிற வாக்குவாதத்துல ஐயோ இவ எல்ஃப்ஸ் இனத்தை சேர்ந்தவ இவள இந்த கப்பலுக்குள்ள ஏத்துனது தப்பு அதே ஒரு பாய்மர கப்பல் தான் அதுல ஏத்துனது தப்புன்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு டமால தள்ளி விட அந்த பக்கம் வரது இவங்க படகுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வா கிட்டக்கவா கிட்டக்கவான்னு அது பார்த்தா படகே கிடையாது ஒரு பெரிய பிக் வார்ம்ன்றாங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க மான்ஸ்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒன்னு வந்து இவங்க பாய்மர கப்பலையே ரெண்டா உடச்சு போட்டுடுது. இவ தண்ணிக்குள்ள தத்தளிச்சவ பின்னாடி திரும்பி பாக்குறா. அந்த பாய்மர கப்பல் சுக்கு நூறா ஆகிடுது. கொஞ்ச தூரம் நீந்தி போயிருப்பா அதுல ஒருத்த மட்டும் இருப்பான் அவனும் ஏட குடமா தான் பேசுவான். அவன் மிச்சம் மீதும் இருக்க அந்த பாய்மர கப்பல ஓட்டிக்கிட்டு இவ கிட்டக்கு வந்து இவளை காப்பாத்தி அந்த பாய்மர கப்பல ஏத்தி உட்கார வச்சுட்டு நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறான். பேர் என்னன்னு கேட்டோன்னே என் பேர் கிளாட்ரியல் அப்படின்றா. ஒரு வழிபோக்கன்னே வச்சுக்கலாங்களே அவனோட பேர் ஹால் பிராண்ட் அப்படிங்கிறான். சரி நீ கப்பல்ல இருந்து தவறி விழுந்த மாதிரியே தெரியல எங்கயோ ஓடிட்டு இருக்க எங்க ஓடுறன்னு மட்டும் சொல்லணும்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற நீயே எங்கயோ ஓடிட்டு இருக்க அது தெரியாத உனக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. நம்ம தெரியாமத கேக்குற உங்க எல்லாருக்கும் எல்ஃப் மேல என்ன கோவம் எதுக்காக இப்படி எரிஞ்சு விழறீங்க அப்படின்னு எல்ஃப் மேல எங்களுக்கு கோவம் எல்லாம் கிடையாது அங்க ஆறால தோக்கடிக்கப்பட்டவங்க ஆர் எங்களை நோக்கி வந்துச்சு எங்க ஊரையே அழிச்சிருச்சு அதுக்காக தான் நாங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி ஆர் இல்லையா அதை நினைச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களோட சம்பவங்களை பேசிக்கிறாங்க. அது எந்த பக்கம் இருக்குன்னா வட அதாவது நார்த் சைடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே வானத்துல பெரிய சூறாவளி அவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல டூரின் நகரத்தை காட்டுறாங்க. அங்க இவங்களுக்கான அந்த டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு அதுல கடைசியா ஜெயிச்சது டூரின் தான். டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இங்க பாரு நீ தோத்துட்ட கிளம்பு அப்படிங்கிறான். இல்ல இல்ல வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாதான் நான் போவேன்னு அவங்க ரெண்டு பேரும் லிப்ட்ல போறாங்க. அந்த காலகட்டத்திலேயே லிப்ட் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க அதுல போறாங்க. 20 வருஷமா ஆச்சு லிப்ட் எல்லாம் தயாரிக்க மாட்டோமா என்ன நீ என்னமோ இப்பதான் வந்திருக்க 20 வருஷமா எங்க போனன்னு தெரியல எதுவும் பேசாத முதல்ல கிளம்பு அப்படின்ட்டு ரொம்ப கோமா கொண்டு போய் வாசல்ல விடுறான். அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துக்கும் நீ வரல எனக்கு குழந்தை பிறந்ததுக்கும் நீ வரலன்னு ரொம்ப சகிச்சிட்டு இருப்பான். நான் போறதுதான் போறேன் உன் வைஃப பாத்துட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு உன் குழந்தை
குழந்தைகளை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கணும்னு சரி ஒரே ஒரு தடவை காட்டுறேன் நீ பாத்துக்கோ வள வளன்னா பேசிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தூங்கலாம் கூடாது டக்குன்னு பேசினியா டக்குன்னு கிளம்பணும் அப்படின்றான். அந்த இடத்துக்கு தீசா வரா உங்களை பாத்துட்டு ஐயோ என் கண்ணால என்னையும் நம்ப முடியல நீங்க அவரோட ஃப்ரெண்டு எலனோர் தானே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு மூஞ்செல்லாம் சுருங்குது சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா இல்ல இல்ல அவன் உடனே கிளம்பணும்னு அதெல்லாம் முடியாது சாப்பிட்டுதான் போவாருன்னு அடம்பிடிச்சு அந்த அம்மா உணவெல்லாம் பரிமாறுது. அவங்க பழைய கதைகளை பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவங்க குழந்தைகள் ஓடி வராங்க ரெண்டு மாஸ்க போட்டுட்டு யாரும் சண்டை போடாம அடம்ப நம்ம போய் படுத்து தூங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்ல டக்குன்னு உணவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை வியப்பா பாத்துட்டு இருக்கான். அதாவது இவங்க ஊர்ல இருக்க மரம் ஒண்ணு அங்க வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு தீசா கேக்க இதான சேர்ந்த மரம் இது வெளிச்சத்துல மட்டும்தான் வளரும் அப்படின்ற அம்மாமா இங்க இருக்கவங்க கூட சிரிச்சாங்க இவரு இந்த மரத்தை வளர்த்தோன்னா இது ரொம்ப இருட்டான இடம் இல்லையா எப்படி வளரும்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. பட் அழகா வளர்ந்துருக்கு இல்லையா இந்த மரத்தை இவரோட மூணாவது பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாரு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்க்கறாரு அப்படின்னு சொல்ல வளராத பின்ன அன்பு நிறைஞ்சிருக்க இடத்துல அதுவும் உங்களை மாதிரி உண்மையான அன்பு நிறைஞ்சிருக்க இடத்துல கண்டிப்பா நல்லாதான் வளரும் அப்படின்னு அவன் சொல்றான். கேட்டு டீசாவும் தூரினும் அப்படியே உருகி போயிடுறாங்க. சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு எலனோர் கிளம்பும் போது வந்து உட்கார்றா ரொம்ப பண்றான் கிளம்புறானம்மா போறானம்மா உட்கார்றா உட்கார்றா அப்படின்னு சொன்னோன்னு நீதான் நான் இருக்கிறது பிடிக்கல உடனே கிளம்புன்னு சொன்ன அதெல்லாம் கிடையாது வந்து உட்காரு நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குன்ட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி உங்க அரசர் ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருப்பாரு அதுக்காக நீ வந்திருப்ப என்ன விஷயம்னு சொல்லு எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா இல்ல குப்பையில போடலாமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவன் கேக்குறான். பக்கம் ஊருக்குள்ள காட்டுறாங்க. பிரவுன் வின் வில்லேஜ்ல எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றான் இங்க ஸ்ட்ரேஞ்சா ஏதோ இருக்கு எங்க ஊருக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல தோண்டி போட்டுருக்கு அங்க பிணங்கள் எதுவுமே கிடையாது அடிப்பட்டவங்க யாருமே கிடையாதுன்னு அந்த ஊர்ல இருக்கவங்க யாருமே நம்பல மெயினா அந்த டீ கடைக்காரர் வால் இருக்கு அது சுத்தமா நம்பல முதல்ல நீங்க எந்த போறியா எல்ஸோட தொல்லை முடிஞ்சுன்னு நினைச்ச இப்ப நீ வந்து அங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா போமான்னு டக்குனி இவ வீட்டை நோக்கி போறா. அங்க இந்த பக்கம் வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல தியோ தனியா இருக்கான் அந்த எலி தொலை தாங்கல அவனுக்குதான் ஏற்கனவே தலைவலி குன்கோவம் பிடிச்சவனாச்சே. டக்குனி என்ன பண்றான் ஒரு கடப்பாறை எடுத்து ஃபுளோரை நல்லா நோண்டி விட்டுறான். நீ இருந்தா தானே நீ இப்படி சுரண்டிட்டு இருப்ப உன்னை கொண்டுடுற அப்படிங்கிற மாதிரி தரையவே உடச்சிடறான். இந்த இடத்துல ஒரு பள்ளத்தையே உண்டு பண்ணிட்டான். அந்த ஓட்ட வழியா கீழே ஏதோ ஒரு பெரிய உருவம் தெரியுது. அது வினோதமா இவனை முறைச்சு பார்க்க பயந்து போனவன் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல அரௌண்டீர் அந்த குகையில உருந்து தவழ்ந்து போயிட்டு இருக்கான். அந்த குகையை நோண்டது ஒரு கைவிரல்கள் மாதிரி இருக்கு. அது நெகத்தால ஆனதுன்னு தெரியுது. ஒரு நெகம் அதுல ஒட்டிட்டு இருக்கு. அதை எடுக்க பாக்குறான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவன் கடகடன்னு தவழ்ந்து போய் ஒரு குட்டை மாதிரி இருக்கு அதுல விழுந்துறான். அந்த பக்கம் எழுந்து பார்க்கும் போது வேர்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதுல போய் ஒளிஞ்சுக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த தண்ணியில இருந்து பபிள்ஸா வந்துட்டு இருக்கு. சின்ன வேர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னடியில இருந்து கைகள் வந்து அவன் அப்படியே இழுத்துட்டு போயிடுது. இந்த பக்கம் அந்த சமயத்துல அவங்க அம்மா உள்ள வந்து என்னடா வீடு இப்படி கிடக்கேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க. எங்கேயும் இல்லன்னு டக்குன்னு கபோர்டு மட்டும் ஓபன் ஆகுது. கிட்ட போய் பார்த்தா அவங்க பையன் ஏன்டா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு அம்மா பூமி கடியில ஏதோ ஒரு விலங்கு இருக்குது என்னன்னே தெரியல நீங்க ஊர்ல யாராவது ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்ல இவ வாசல் வரைக்கும் போறா யாராவது ஆளை கூட்டிட்டு வரலான்னு ஆல்ரெடி இவ சொன்னதை நம்பல இதைய நம்ப போறாங்க. டக்குன்னு ரிட்டன் வந்து அவளும் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இந்த ஹோல்ஸ்குள்ள இருந்து பெரிய ஆட்ஸ் ஒண்ணு வெளியில முற்படுது. ரெண்டு பேரும் சத்தம் போடாம ஆளுக்கு ஒரு ராக்ல இருக்காங்க. அந்த சமயத்துல இவளோட கைப்பட்டு ஒரு சின்ன பாத்திரம் கீழே விழ போக அதை இவ பிடிக்க போறா. அது மட்டும் இல்லாம இவ பெருமூச்சு வேற விட்டுட்டே இருப்பா. அதை வச்சு அந்த ஆர்க் இவ கிட்டக்க நெருங்கிடுது. இவளை கொல்ல வருது. தியோ ஒரு பெரிய கத்திய வச்சு அதை குத்திடுறான் முதுகலையே. இப்படியே அப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பயங்கரமா புரட்டி எடுக்குது. அந்த சமயத்துல டக்குனு இவன் மாடிக்கு போயிட்டு ஒரு கயிறை போட்டு அது கழுத்துல கட்டுறா. இவ வயித்துல ஒரு கத்தியால குத்துறா. இல்ல இருந்து போராடி அது மீளுதுங்க. அந்த சமயத்துல வேற வழியே இல்லாம தலையை ரெண்டு துண்டு ஆக்கிடுறா. கொண்டு போய் ஊர் நடுவுல வச்சுட்டு நான் சொன்னல நம்பல இங்க பாருங்க இதெல்லாம் வந்திருக்கு ஊருக்குள்ள பூமி கடியிலேருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்தா ஆபத்து. நம்ம ஊரை உடனே காலி பண்ணணும். உடனே எல்வின் கோபுரத்துக்கு மேல போகணும் அப்படின்னு சொல்ல ஊர் எல்லாரும் மொத்தமா காலி பண்றதுக்கு ரெடியாறாங்க. இந்த பக்கம் வழி போக்கணும் அந்த கடலுக்குள்ள நீந்திட்டு இருந்தாங்க தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ ஒரு பெரிய பேரலை வந்துச்சு இல்லைங்களா அந்த புயல்ல இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படியே அல மோதுது அவங்க இருக்க பாய்மர கப்பல். என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க எப்படியும் போராடி பாக்குறாங்க ரொம்ப முடியவே இல்ல. அந்த சமயத்துல கிளாட்ரியல் தவறி கடலுக்குள்ள விழ அவளோட சேர்ந்து ஒரு ரோபும் கனெக்டடா அதுக்குள்ள போயிருது. பார்த்தா அதுல ஹெவியான ஏதோ ஒரு பொருள் மாட்டிட்டு இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா இவள கடலோட ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிருது. அன்கான்சியஸா போயிடுறா. டக்குன்னு அந்த வழிபோக்கன் உள்ள குதிச்சு அவளை காப்பாத்தி மேல கொண்டு வந்து போட்டுறான். ஓரளவுக்கு புயல் ஓஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கிராமத்துக்குள்ள நோரியும் பாப்பியும் அந்த வளர்ந்த மனுஷன் கிட்ட வந்து சாரி என்னால இதுக்கு மேல உன்னை பாத்துக்க முடியாது எங்க கேம்ப் எல்லாம் காலி பண்றாங்க நாங்க வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல அவங்க கையில ரெண்டு பேரும் லைட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல மின்மினி பூச்சிகள் எல்லாம் நிரப்பி அந்த வெளிச்சத்துல இவங்க வந்திருப்பாங்க. அத இது வினோதமா பாக்குது. அதுல இருக்க ஒரு லைட் மட்டும் அப்படியே ஆடி கீழே விழுகுது. அதுல இருக்க மின்மினி பூச்செல்லாம் வெளியில வருது. அதை பார்த்து அந்த வளர்ந்தவன் டக்குன்னு எடுத்து உன்ன கையில எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு பாஷையில அந்த மின்மினி பூச்சி கிட்ட பேசிட்டு இருக்கான். அது நட்சத்திரங்கள் மாதிரி வானத்துக்கு போகுது. இவன் வானத்துல இருந்து வந்தவன் இல்லையா சோ டக்குன்னு நோரி புரிஞ்சுக்கிறா இதுக்கு தேவை நட்சத்திரம். நட்சத்திரம் தான் இதோட வீடு போல இருக்கு. அங்கிருந்துதான் வந்திருக்கு. அது எங்க கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு பேசிட்டு இருக்கும் போதே பாப்பி ஒரு பூச்சி எடுத்து
கையில வச்சிட்டு இருக்கா, அது மங்கி அதே இடத்துல இறந்து போகுது. அதே மாதிரி எல்லா மின்மினி பூச்சிகளும் சுருண்டு கீழே விழுந்து செத்து போயிடுது. நோரி முடிவெடுக்கிறா, இதுக்கு நட்சத்திரம் தான் வேணும், அதை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம், நம்ம இதுக்காக உதவி செய்யாம விட போறது இல்ல அப்படின்னு அவளும் முடிவெடுக்கிறா. அதுக்கு பாஷ புரியுதோ இல்லையோ அவ சொல்றத கேட்டு கண்ணில இருந்து நீர் தழும்புது. இந்த பக்கம் டூரின் அரசரை காட்டுறாங்க, அவர் போர்த் கிங் ஆஃப் டூரின். டூரினோட அப்பா, டே இன்னும் இந்த எல் கூட நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கியா, இங்க பாரு அதெல்லாம் சரிபட்டு வராது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒத்து வராது, ஹேமரும் பாருங்க எனக்கு ஒத்து வருமா, ஒன்னு தாண்டா சர்வே பண்ணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய அவர் திறக்கிறாரு. பக்கம் சவுத் சைட் கிராமத்துக்குள்ள காட்டுறாங்க, இவ கொண்டு இந்த தலையை பார்த்துட்டு எல்லாரும் உழுந்தடிச்சு ஓடி அந்த டவர் மேல ஏறலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் மட்டும் அந்த சின்ன கேரேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து அந்த கத்தி எடுக்கிறான். இவன் அங்க ஃபைட்ல கையில ரத்தம் வந்திருக்குங்க, அந்த ரத்தத்தை அந்த கத்தி அப்படியே உரியுதுங்க, உறிஞ்சு அந்த கத்தி அப்படியே வளர நினைக்குது. அந்த சமயத்துக்குள்ள அவங்க அம்மா கூப்பிட்டுறாங்க, அவங்க அம்மா கூப்பிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் கிளம்புறான். அது கெட்டவனோட கத்திங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அந்த பையனுக்கு தெரியாத அவன் மறைச்சு எடுத்துட்டு போறான். இந்த பக்கம் கிளாட்ரியலும் வழிபோக்கனும் தத்தளிச்சு ஏதோ ஒரு கப்பல் பக்கத்துல வந்து கரவுதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த கப்பல்ல இருந்து கிளாட்ரியல யாரோ முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அது யாரு என்னன்னு காட்டல. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஆக மொத்தத்துல ஊருக்குள்ள யாருமே நிம்மதியா இல்ல, டோனோட ஆதிக்கம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கறத இதுல தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.